தையல் மிஷினில் வந்து எப்படி வந்து தையல் விழுது, அதாவது அப்பர் த்ரெட் வந்து எப்படி கீழே உள்ள லோயர் த்ரெட்டை எடுத்து நமக்கு நாட் விழுது, அதாவது தையல் விழுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அதாவது தையல் மிஷினில் வரக்கூடிய தையல் அதாவது த்ரெட் வந்து கட் ஆகிட்டு இருக்கு, ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் விழுது, எனக்கு தையலே விழமாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் எது பேசிக், அதாவது எப்படி தையல் விழுதுங்கிற பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கறதே நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். குறிப்பா வந்து பிகினர்ஸ் வந்து இதை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா தைக்கிறோம் இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் பார்த்துட்டே வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டே வந்து மிஷின் ரிப்பேர் எல்லாம் வந்து நம்ம சரி பண்றோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, எதை பேஸ் பண்ணி நமக்கு தையல் விழுது, அந்த மாதிரி இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் என்ன, என்ன நம்ம தப்பு செஞ்சிருக்கோம், எதனால தையல் விழுல, எதனால ஸ்கிப்டு ஸ்டிச்சஸ் விழுது அப்படிங்கறது நமக்கு தெரியும்.